ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸ். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நிறையா தரமான படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. உலக சினிமாவையே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா உயர்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ அடுத்து என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் பொட்டு. ஷாம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வடிவுடையான் இயக்கத்தில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பொட்டு. இந்த படம் மே 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நியூஸ் வந்தது. இந்த படத்தில் பரத், இனியா, நமிதா, சிருஷ்டி டாங்கே இப்படின்னு பல பேர் நடிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு இப்போ இன்னொரு நியூஸ் வந்திருக்குங்க, மே 25 இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மே 25ஆம் தேதி நிறையா படங்கள் போட்டி போட போகுதான், அதனால் படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்போதைக்கு தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு மூவி டீம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபர்ம்டா எந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு அஃபீஷியலி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. மேபி இனி வரப்போற நாட்கள்ல அஃபீஷியலி எந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ஃபைனலி கன்ஃபர்ம் டேட் எப்போ அப்படின்னு தானே கேக்குறீங்க, அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்த படம் மகாநடி, தெலுங்குல தமிழில் நடிகர் திலகம். இந்த படத்துக்கு எக்கச்சக்க ஆதரவு கூடிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு வேற லெவல் சாதனையை படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை தான். ஆப்வியஸ்லி நிறைய முதியோர்களில் பலர் சாவித்ரி அம்மாவோட ரசிகர்கள் தான். அந்த வகையில் ஏன் இந்த படத்தை எல்லா முதியோர் இல்லத்துக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க மூவி டீம். ஜூன் மாதம் 3வது வாரத்திலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு முதியோர் இல்லத்துக்கும் போய் இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி காட்ட போறாங்களாம். கண்டிப்பா அங்க இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ரிலாக்ஸ்டான டைமா இருக்குங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சாவித்ரி அம்மாவை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி முதியோர்களுக்கு அவங்க பார்த்த சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எப்படி படமா உருவாயிருக்கு அப்படிங்கறதுல பாக்குறதுல இரட்டிப்பு சந்தோஷம் இருக்கும். இந்த நாளுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களோட மூவி கரியர்ல இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் மே ரிலீஸ். மே மாதத்தோட கடைசி வாரத்தில் மொத்தம் 6 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க, லைனாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜிவி பிரகாஷோட செம, அதுக்கப்புறமா திருப்பதி சாமி குடும்பம், ஒரு குப்பை கதை, கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க, அபியும் அனுவும், காலக்கூத்து இப்படின்னு 6 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதில் ஜிவி பிரகாஷோட செம படம் மட்டும்தான் முன்னணி நடிகர் நடிச்சிருக்கிற படம், மற்றது எல்லாமே டெபியூ ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. யார் நடித்த படமாக இருந்தால் என்ன, நிறையா படங்களை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் கேட்கறதும் நம்மளுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் எந்திரன் 2.0 டீசர். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் என்டையர் இந்தியா இஸ் வெயிட்டிங் ஃபார் எந்திரன் 2.0. இந்த படத்தோட டீசர் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஐபிஎலோட ஃபினாலே மேட்ச்சில் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. இது வெறும் ரூமரா இல்லை கன்ஃபர்ம்டான நியூஸா அப்படின்னு தெரியாமல் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இதை பற்றின வெவ்வேறு அப்டேட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ட்ரெண்டிங்கான சினிமா செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிவாக அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது அப்படியான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்களெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிறதெல்லாம் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் காஜல் அகர்வால். தமிழ் மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆக்ட்ரஸ் அப்படின்னா காஜல் அகர்வால்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு காஜல் கையில் எந்த படங்களுமே இல்லை, ஒரே ஒரு படத்தை தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அது எந்த படம் அப்படின்னா ஹிந்தியில் வெளிவந்த குவீன் படத்தோட தமிழ் ரீமேக் தான். தமிழில் இந்த படத்துக்கு பாரிஸ் பாரிஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஷூட்டிங் மட்டும்தான் முடிஞ்சிருக்கான், செகண்ட் செட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்களாம் காஜல் அகர்வால். இதுக்கு முன்னாடி முன்னணி ஹீரோஸ் கூட மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய படங்கள் கையில் இல்லாததுனால யங் ஹீரோஸ் கூட நடிக்க நான் ரெடி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ்லையும் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நிறைய விதமான கதைகள் எல்லாம் கேட்டு இருக்காங்களாம். சோ காஜல் அகர்வால் அடுத்து எந்தெந்த கதைகள்ல ஓகே பண்ண போறாங்க, எந்த படங்கள்ல நடிக்க போறாங்க இப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தளபதியோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா இப்படிங்கிறது தான் அங்கே கோலிவுட்டோட ஹாட் டாபிக். ஏற்கனவே மோகன் ராஜா மற்றும் விஜய் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போறாங்க. இந்த படம் தான் விஜய் 64 இப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இதுக்கு நடுவில் அமீரோட டைரக்ஷனில் விஜய் 63 படம் உருவாக போகுது. இந்த படத்தோட டைட்டில் கண்ணப்ரான் அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. இன்னையிலிருந்து இந்த நியூஸ் பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் தளபதி அவர்களுடைய க்ளோஸ் சோர்சஸ் இதை முற்றிலுமாக மறுத்திருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஃபால்ஸ் நியூஸ். இப்போ வரைக்கும் எந்த டைரக்டருமே நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணல. இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாட்களில் தான் தெரிய வரும். அதனால எந்த ஒரு ரூமர் நியூஸும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அஃபீஷியல் கன்ஃபர்ம்டு நியூஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க, அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் யோகி பாபு. கொஞ்ச நாளாகவே யோகி பாபு செம ட்ரெண்டிங்கில் இருக்காரு. கோலமாவு கோகிலா படத்தில் கல்யாண வயசு பாட்டு கிட்டத்தட்ட 7 மில்லியன் வியூஸ் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் நடித்த ஒரு குப்பை கதை படத்தோட ஸ்னீக் பீக்கும் ரிலீஸ் ஆகி அதுவும் வைரலாக போயிட்டுருக்கு. ரெண்டுத்திலுமே நம்ம யோகி பாபு தாங்க ஹைலைட்டு. ஒரு குப்பை கதை படம் மே 25 ரிலீஸ் ஆக போகுது. யோகி பாபு ஃபேன்ஸ் அவருக்காகவே இந்த படத்தை போய் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு கிட்டத்தட்ட 100 படங்கள் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து எந்தெந்த படங்களை சூஸ் பண்ண போறாரு, இந்த மாதிரி அடுத்து எந்தெந்த சாங்ஸ்லாம் நடிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் தனுஷ். தனுஷோட அப்கமிங் ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் மூவி தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர். இந்த படத்துக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நல்ல வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, பாரிஸில் கிராண்ட் ரெக்ஸ் தியேட்டரில் ப்ரீமியர் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீனிங்க்கு முன்னாடி தனுஷ் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் தனுஷ் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் மத்தியிலிருந்து ஒரு பயங்கரமான ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சான். இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே கை தட்டி சந்தோஷத்தோடு அவரை வரவேற்றாங்களாம். இதை பார்த்து நம்ம தனுஷ் பயங்கர சந்தோஷத்தில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் ஊதுங்கடா சங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேன்ஸ் கூட சேர்ந்து நம்ம தனுஷும் இந்த பாட்டு பாடியிருக்காரு. ஸோ தனுஷோட ஹைலி ஆன்டிசிபேட்டட் இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர் மூவி. அது மட்டும் இல்லாம தனுஷோட ஃபேன்ஸ் அவரை ஒரு ஹாலிவுட் பேக்ரவுண்ட்ல பாக்குறதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்க சார்பாவும் தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் பஞ்சு மிட்டாய். மாக்காப்பா ஆனந்த் நடிப்பில் அடுத்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிற படம் பஞ்சு மிட்டாய். இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ பஞ்சு மிட்டாய் படத்தோட ரிலீஸ் டேட் பற்றின அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.